யூடியூபஸ் பண்ணுற அனைவருக்கு வணக்கம். தூ உங்கள் தமிழ் டிக்டூபஸ் இனிமேல் சேனல் என்ன பண்ணுறேன்னா, ஆண்ட்ராய்ட் 11 உங்கள் மொபைலுக்கு வந்து எப்படின்னா அப்டேட் பண்ணிடுங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு ஃபைல் மேனேஜரில் வந்து நீங்கள் ஓபிபி ஃபைலை பார்க்கவே முடியாது. அந்தமாதிரி நிறைய பிரச்சனை வரும். இப்போ நான் ஆண்ட்ராய்டில் போகிறேன், ஓபிபி ஃபைல் போனால் எதுவுமே இல்லைன்னு காமிக்கும். ஆனால் ஓபிபி ஃபைலில் எல்லாமே இருக்குது. உங்களால் ஒரு ஓபிபி ஃபைலில் ஒரு நியூ ஃபோல்டர் கூட உங்களால் போட முடியாது. ஒரு ஃபோல்டர் கூட உங்களால் எந்த பேர்லையும் போட முடியாது. குட் நாட் கிரியேட் ஃபோல்டர், குட் நாட் கிரியேட் ஃபோல்டர்னு வந்துட்டே இருக்கும். இது எப்படி நம்ம பண்ணுறது, எப்படி நம்ம அதை ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபோல்டர் ஃபைல்ஸை காப்பி பண்ண முடியாது, எப்படி காப்பி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜி ஃபைல்ஸ், அதாவது கூகுள் ஃபைல்ஸ் இறக்கிங்க. அதுதான் அதில் தான் இது ஒர்க் ஆகும். ஃபைல்ஸ் பை கூகுள் நீங்கள் போய் டைப் பண்ணி வரோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இதில் நீங்களே போட்டு பார்த்துங்க. இதை நீங்கள் இதை இறக்கிடுங்க. இது இறக்கிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், இது இறக்கிட்ட பிறகு சாதா ஃபைல் மேனேஜர் ஐடி வச்சிங்க அப்படின்னா மேலே ஆப் இன்ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ஆப் பர்மிஷன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே எதனா டெனேட் இருந்துச்சுன்னா அக்சஸ் பண்ணிக்கங்க. அக்சஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து இங்கே இன்ஸ்டால் அன்னோன் இன் சோர்ஸ்னு இருக்கும் ஆப்பு, அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுங்க. ஆன் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் ஜி ஃபைல்ஸ், அந்த இறங்கின ஜி ஃபைல்ஸ் இருக்குங்கள, நீங்கள் கூகுள் ஃபைல்ஸ் இறங்கினீங்களே அந்த கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆப் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ண உடனே இதுமாரி வரும். இதில் போய் அதர் பர்மிஷன் இருக்கும், அதில் போய் இருந்தாலும் ஆன் பண்ணி வச்சுங்க. இதில் வந்து இன்ஸ்டால் ஆப்ஸ் அண்ட் அன்னோன் சோர்ஸ்னு இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இதில் அதுக்கார ஆப் பர்மிஷன்ஸ் வார்த்தை எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுங்க. அதில் எதுவுமே டெனிட்ல இருக்கக்கூடாது, எல்லாமே ஆனில் இருக்கணும். ஆனில் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுங்க. குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் இப்போது நீங்கள் வந்து ஜி ஃபைல்ஸ் உள்ள போயிடுங்க. ஜி ஃபைல்ஸ் உள்ள போயிட்டு உடனே உங்கள் கீழே இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ண உடனே எங்கே போக சொல்கிற, ஆண்ட்ராய்டில் போங்க. ஆண்ட்ராய்டில் போய்ட்டுனா ஓபிபின்னு இருக்கும், ஓபிபியில் கிளிக் பண்ணணும். உங்களுக்கு எல்லாமே வரும். இந்த இப்போ காம்டான், கேஆர் பப்ஜி எல்லாமே கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். அதே நான் இங்கே நான் ஃபைல் மேனேஜரில் போகிறேன். சாதா ஃபைல் மேனேஜரில் போய் என்னென்ன ஆண்ட்ராய்டில் போகிறேன், ஓபிபியில் போகிறேன், ஒன்றுமே இல்லை. இதே தான் நான் அங்கேயும் போகிறேன். இந்த சேம் தான் இது. அப்படி நான் ஆப்பை சுவிட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஃபைல் மேனேஜரில் போனால் ஒன்றுமே இல்லை. அதுவே நம்ம கூகுள் ஃபைல்ஸில் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு காமிக்குது இது ஒரு பக் அப்படின்னா, இது ஒரு அப்டேட்டு, அவங்க இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. ஒரு அப்டேட்னு ஒரு வாரத்தில் வந்துடும். இன்றைக்கி டேட் வந்து 9/3/9 அந்த அப்டேட் வந்து எனக்கு 5/4 வந்துருச்சு. இன்னும் வந்து எனக்கு அப்டேட் கொடுக்காமல் இருக்காங்க. கன்ஃபார்மாக அப்டேட் வரும். அந்த 300 MB 400 MB வந்து எல்லா பக்கையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அதை பண்ணி வச்சுங்க. இது வந்து வேறு ஒரு யூடியூபர் போட்டிருந்தார், இந்தியாவில் போட்டிருந்தார். அதை தான் நம்ம போடுறோம். ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு யாருக்கும் புரியல. இந்தியாவில் போட்டிருந்தால் மேக்ஸிமம் புரியாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. அது ஒர்க் ஆகுமான்னு தான் பார்த்தேன். அது 100% ஒர்க் ஆகிடுச்சு. இது 100% ஃபேக் இல்லை, கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நீங்கள் ஆண்ட்ராய்டு 11 அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சின்ன வீடியோ தான், அதனால தான் இதை போட்டிருந்தேன். இது கரெக்டாக ஒர்க் ஆச்சு தான் போட்டேன். சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கா இல்லையே கமெண்ட் பண்ணுங்கள்.